ஏயூ கிரேயர்கனி ஸ்னேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் டூ வந்து பார்க்கலாம். கிளாஸ் டூ வந்து பார்த்தோம்னா யூனிட் டூவில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ சீசன்ஸை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது சீசன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இயருடைய ஒரு சப்டிவிஷன் தான். அதாவது நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 12 மந்த்ஸ் இருக்குது பர் இயரில். ஸோ இந்த 12 மந்த்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லா 12 மந்த்ஸ் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒரே மாதிரியான கிளைமேட்டிக் கண்டிஷனோ இல்லை ஒரே மாதிரியான வெதர் பேராமீட்டர்ஸோ வந்து இருக்காது. ஒவ்வொரு நாளுமே வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு காம்பினேஷனான ஒரு கிளைமேட்டிக் ஆர் வெதர் பேராமீட்டர் இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக்கான டேஸ் இல்லைனா மந்த்ஸை வந்து நம்ம ஒன்றா சேர்த்துனோம்னா அதை தான் வந்து நம்ம சீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சீசனும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கிராப்புடைய க்ரோத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஃபேவராக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம சீசன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சீசனுடைய டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா ஆர் டெஃபினேஷனை சொல்கிறதை விட ஒரு மீனிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். சப்டிவிஷன் ஆஃப் ஏ இயர் விச் ஹேவ் சிமிலர் வெதர் பேராமீட்டர்ஸ் டே லென்த் ரெயின்ஃபால் எக்ஸெட்ரா. நம்ம டே லென்த்தை பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம், ஷார்ட் டே, லாங் டே, டே நியூட்ரல். ஸோ அதிலிருந்தே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டே லென்த் ஆர் அந்த ஸ்பெசிஃபிக்கான வெதர் பேராமீட்டர் கிராப்புக்கு வந்து ஃபேவராக இருந்ததுன்னா அதை வந்து ஒரு சீசன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் சீசன் வந்து எதனால உண்டாகுது அப்படின்னு பார்த்தோம்னா எர்த்து வந்துட்டு ஒரு 23.5 டிகிரி வந்து சாஞ்சிருக்குது. ஸோ இந்த ஒரு டில்த்துனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த சீசன் வந்து வருது. ஸோ இந்த டில்ட்டுனால மட்டும் இல்லை, அந்த எர்த்துடைய ரெவல்யூஷன் வந்து பார்த்தோம்னா எர்த்து வந்து ஒரு ஆக்சிஸில் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும். ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எர்த்து தன்னைத்தானே சுற்றிக்கிச்சுன்னா அந்த பர் டே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ரொட்டேஷனும் இந்த மாதிரி சுற்றுறதை வந்து பார்த்தோம்னா ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெவல்யூஷன், இது தன்னைத்தானே சுற்றிக்கிறது வந்து ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் வந்து பார்த்தோம்னா டே அண்ட் லென்த் சேஞ்ச் ஆகிறது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ரெவல்யூஷன் அந்த இந்த டில்த் வந்து பார்த்தோம்னா இந்த சீசனை வந்து காஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சரி ஓகே, நம்ம இப்போது இந்த டாபிக் உள்ளே போகலாம். சீசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சீசன்ஸ் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஐஎம்டி, இந்த ஐஎம்டி வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இந்தியா தான், இந்தியன் கிடையாது. இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பீரியட்லேயே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஸோ 1875 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்தியன் சொல்ல முடியாது, இந்தியான்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இந்தியா அப்படின்ற நேமே வந்து வச்சுட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 4 சீசன் வந்து இருக்குது. ஸோ இந்த 4 சீசன் வந்து இந்தியாவில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரிஃப் சீசன், ரேபி சீசன், வின்டர் சீசன், சைடு சீசன். ஸோ இந்த கேரிஃப் ரேபி அப்படின்ற நேம் வந்து பார்த்தோம்னா அரபிக் லாங்குவேஜிலிருந்து வந்தது. ஸோ ஏன் இது வந்து அரபிக் லாங்குவேஜிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேரிஃபுடைய சோயிங் சீசன் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஜூன் சீசனில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஜூலையில் தான் வந்து ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகும். ஜூனில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சில கிராப் தான் வந்து ஷோ பண்ணுவோம். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஜூலையில் வந்து ஷோ பண்ணுவோம். பட் இந்தியா லெவலில் பார்த்தோம்னா ஜூன் ஃபஸ்ட்டே வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கேரிஃப் சீசனை வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்லலாம், இல்லைனா மான்சூன் சீசன்னு சொல்லலாம். இதோடைய மேக்ஸிமம் சோயிங் வந்து பார்த்தோம்னா மேயுடைய செகண்ட் ஃபோர்ட் நைட்லேருந்து ஜூலை எண்டு வரைக்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த ஜூன் டைமில் வந்து சோயிங் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி தமிழ்நாடுல. சரி ஓகே, இது எல்லாமே வந்து சோயிங் டைம். பட் ஹார்வெஸ்ட் டைம் வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் மந்த். இந்த செப்டம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆட்டம் சீசன் வந்து வந்துடும். ஆட்டம் சீசன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலை உதிர்காலம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும், நம்ம இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி கடல் வாணிபத்தில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நிறைய நம்ம வந்து வணிகம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அரபுலேருந்து வரக்கூடிய, அதாவது அரபிக் ரீஜன்லேருந்து வரக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தோம்னா அங்கேருந்து நம்ம நிறைய வாங்கியிருப்போம். அதே மாதிரி இங்கிருந்தும் அங்கே வந்து போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க இங்கேருந்து வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிறது வந்து பார்த்தோம்னா இந்த சீசனில் வந்து, அதாவது வந்தாங்கன்னா இப்போ செப்டம்பர் எண்டில் வந்து வந்தாங்கன்னா இந்த கேரி சீசனில் வளரக்கூடிய பொருள் எல்லாமே வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆட்டம்க்கு வந்து அரபிக்கில் வந்து இந்த கேரிஃப் அப்படின்ற பெயர். ஸோ அதனால தான் வந்து இந்த நேம் கேரிஃப் அப்படின்ற வந்து அவங்க சொன்னதுனால நம்மளும் வந்துட்டு இந்த கேரிஃப்ன்ற பேரே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி தான் பார்த்தோம்னா ரபி. இந்த ரபி வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன்னு சொல்லுவோம். அதாவது நார்த் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டு டிசம்பர் மந்த் வரைக்கும் வரும். இதோடைய ஹார்வெஸ்ட் வந்து பார்த்தோம்னா மார்ச்சில் வந்து வரும். ஸோ இந்த ஹார்வெஸ்ட் டைமில் தான் வந்து இங்கே நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ஹோலி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதுவும் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். ஸோ இதோடைய இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங். தமிழில் வந்து இது வசந்த காலம்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து அரபுலேருந்து வணிகம் பண்ண இங்கே வரவங்க வந்து பார்த்தோம்னா இந்த சீசனில் வரும்போது இந்த மாதிரியான ரேபி சீசனில் வளரக்கூடிய பொருட்கள் இல்லைனா தானியங்கள் இதெல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்தில் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ரேபி அப்படின்னு வந்து சொன்னதுனால நம்மளும் வந்துட்டு இந்த ரேபி அப்படின்ற அரபு மொழியிலே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வின்டர். வின்டர் பொறுத்த வரைக்கும்
நம்ம டிசம்பர் மாதம் வந்து ஷோ பண்ணுவாங்க, நவம்பர் இல்லைனா டிசம்பர். நவம்பர் பார்த்தோம்னா நமக்கு இந்த ரபி சீசன் தான் வந்து வரும். பட் இந்த டிசம்பரில் வந்து ஷோ பண்ணாங்கன்னா இது வந்து நம்ம வின்டர் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே மேக்ஸிமம் இது வந்து நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப லோ டெம்பரேச்சர் போயிடும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச 8.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மினிமம் டெம்பரேச்சர் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் மினிமம் டெம்பரேச்சர் வரும்போது கிராப் வந்து இறந்துடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த டெம்பரேட் ரீஜனில் மட்டும் இந்த மாதிரியான கிராப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, மேபி ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ரீஜன், மற்றபடி இந்த வின்டரை வந்துட்டு நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து சைட், நம்ம சம்மர் சீசனில் கல்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா கிராப்ஸுமே வந்து இரிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸாக தான் வந்து கொடுத்தாகணும். ஸோ அப்படி இரிகேஷன் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸாக கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து கிராப்புக்கு வந்து கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா எனர்ஜினா ஆஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி இல்லாத டைமில் வேறு ஏதாச்சும் ஒரு ஏற்றம் இறைக்கிறது, இந்த மாதிரி முறையில் கண்டிப்பாக வந்து இரிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கறதுனால நம்ம வந்துட்டு இந்த நேம் சைடு அப்படின்ற நேமை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்த சைடு வந்து பார்த்தோம்னா இந்த கெரீஃப்க்கும் ரேபிக்கும் நடுவில் வரக்கூடிய சீசன் தான் வந்து இந்த சைட் ஆர் சம்மர் சீசன். அதாவது உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஃபஸ்ட்டு கெரீஃப் வந்துடுது, நெக்ஸ்ட்டு ரேபி வந்துடுது, நெக்ஸ்ட்டு வின்டர் வந்துடுது, நெக்ஸ்ட்டு சைடு வருது. பட் எப்படி கேரிஃப்க்கும் ரேபிக்கும் நடுவில் வரது தான் சைடு அப்படின்னு சொல்லுவீங்கன்ட்டு, பட் நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன், வின்டர் வந்து பார்த்தோம்னா வின்டர் சீசனை வந்து அதிகமாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா ஒன்று இந்த ரேபி முடிச்ச பிறகு டைரெக்டாக இந்த சைடுக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு முடிஞ்ச பிறகு மறுபடியும் கேரிஃப்க்கு போவாங்க. ஸோ இந்த வின்டர் சீசன் வந்து பேருக்கு மட்டும்தான் இருக்க வழியே எங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ரீசன் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போயிடும். ஸோ இந்த சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மூலம்பழம், வெள்ளரி பழம், ஸோ இந்த மாதிரியான சில பழவகைகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஸோ கல்டிவேட் பண்ணுவாங்க, அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி வாட்டர் மெலான் இது எல்லாமே நம்ம வந்து எடுப்போம். கேரிஃப் சீசன் பொறுத்த வரைக்கும் கேரிஃப் சீசன் கிராப்ஸ் வந்து நான் நேற்று வீடியோலேயே சொன்னேன் என்னென்ன அப்படின்னு பார்த்து, ரைஸ், சோயாபீன், நெக்ஸ்ட் பிஜிஎன்பி, இந்த மாதிரியான கிராப்ஸ். ரேபி சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் என்னென்னா பெங்கால் கிராம், வீட், பார்லி, ஓட், இந்த மாதிரியான கிராப்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த ரேபி சீசனில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீசன்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மூணு சீசன் தான். இந்த இடத்துல நம்ம வின்டர் சீசன் வந்து சொல்லியிருப்போம். இந்த தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனையும் வின்டரையும் சேர்த்து இந்த இடத்துல ரபின்னு சொல்லுவோம், இல்லைனா போஸ்ட் மான்சூன் சீசன் சொல்லுவோம். மேக்ஸிமம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம ரபின்ற பேரே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம இங்கே சீசன்ஸ் இப்போ வந்து வந்துடலாம். இப்போது ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேரிஃப் சீசன் தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கேரிஃப் சீசன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 15 மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை 15 தான் வந்துட்டு ஆடிப்பட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பட்டத்தில் ஒரு சில கிராப்பை மட்டும்தான் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. பட் ஜூலை 15 தான் நமக்கு வந்து மழை வர ஸ்டார்ட் ஆகும். மழை வர ஸ்டார்ட் ஆகின பிறகு தான் நம்ம வந்துட்டு ஷோயிங் வந்து எடுப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா கேரிஃப் சீசன், இல்லைனா சவுத் வெஸ்ட் மான்சூன், இல்லைனா மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரபி சீசன் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மான்சூன் சீசன் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இதவே வந்துட்டு மான்சூன் சீசன் சொல்லியாச்சு. அப்போ இது வந்து பார்த்தோம்னா போஸ்ட் மான்சூன் சீசன் தான் சொல்லணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்டையர் இந்தியாவிலே வந்து கோஸ்டல் ஆந்திரப்பிரதேஷ் அப்புறம் தமிழ்நாடு இந்த ரெண்டில் மட்டும்தான், இந்த ரெண்டு இடங்களில் மட்டும்தான் நமக்கு வந்து ரேபி சீசனில் வந்து அதிகமாக மழை வரும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற எல்லா மாநிலங்கள்லேயுமே வந்து பார்த்தோம்னா இந்த கேரிஃப் சீசனில் தான் வந்துட்டு அதிக மழை வரும். ஸோ அதனால பார்த்தோம்னா நம்ம ரேபி சீசன் போகும்போது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதுக்கப்புறம் நம்ம முன் மேலே பார்த்தா இந்த வின்டர், இது ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து போஸ்ட் மான்சூன் சீசனை சொல்லுவோம், இல்லைனா ரேபி சீசனை சொல்லுவோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா நிறைய கிராப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா இந்த சீசனில் வந்து ரைஸ் ஃபாலோ பண்ணுவோம், இல்லைனா வேறு மாதிரியான கிராப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சம்மர் சீசன். சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், எப்போ வந்து சோயிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரிக்கு மேலே வந்துட்டு சோயிங் பண்ணுவாங்க. இப்போ ஜனவரி 15 மேலெலாம் பார்த்தோம்னா நமக்கு இப்போ சம்மர் சீசன் வந்துட்டு அந்த சோயிங் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த சம்மர் சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மார்ச் டைமில் வந்துட்டு சோயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்ச்சில் வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ மெய்ஸும் ஷோ பண்ணுவாங்க, இல்லைனா மாசிப்பட்டத்தில் வந்து காட்டன் வந்து போடுவாங்க, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கிராப்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான மூணு மேஜர் சீசன் வந்து இதுதான். ஸோ இதுடைய எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த ரெயின்ஃபால் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. சம்மர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்துட்டு இரிகேட்டட் கிராப்பாக தான் வந்து இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராப்பிங் சிஸ்டமும் நார்த் இந்தியா வர வர இருக்கக்கூடிய கிராப்பிங் சிஸ்டமும் வந்து பார்த்தோம்னா என்டையராக டிஃபர் ஆகுது. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம சுகர் கேன் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டர்மரிக் போடுவோம், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கிராப்ஸ், டேப்யோக்கா,
இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கிராப்ஸ்லாம் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுவோம். பட் இங்கே நார்த்தில் வர வர பார்த்தோம்னா இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாமே வந்து கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. டிஃப்ரெண்டான கிராப்ஸ், அதாவது ரேபி சீசன் கிராப்ஸ்லாம் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வேரி ஆகிறதுனால நம்ம ரேபி சீசன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாச்சும் கேரிஃப் சீசனில் கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸாக வந்து பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து ஏதாச்சும் நம்ம கல்டிவேட் பண்ணுவோம். ஸோ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கேரிஃப் வந்து இங்கேயும் வந்து ரெயின்ஃபெட்டு தான், ரேபி சீசனும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இரிகேட்டடு தான். நெக்ஸ்ட்டு இங்கே நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேபி சீசனில் வந்து ரெசிடியல் சாயில் மாய்ச்சரை வந்து யூட்டிலைஸ் பண்ணி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எந்த சீசனில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேபி சீசனில், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான கிராப்ஸ்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெய்ஸ், சொர்க்கம், இந்த மாதிரியான கிராப்ஸ்லாம் பார்த்தோம்னா ரெசிடியல் சாயில் மாய்ச்சர், அதாவது கேரிப் சீசனில் மழை வந்திருக்கும், ஸோ அதுவே வந்து சாயிலில் வந்து சப் சாயில் சர்ஃபேஸில் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாய்ச்சர் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணி கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ரெசிடியல் சாயில் மாய்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசன்ஸ் இவ்வளோ தான், நெக்ஸ்ட் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சீசன் இவ்வளோ தான். பட் குளோபல் லெவலில் பார்த்தோம்னா ஆட்டம், ஃபால், ஸ்ப்ரிங் இந்த மாதிரியான 6 seasons வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரைஸ் க்ரோயிங் சீசன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ரைஸ் க்ரோயிங் சீசன் என்னென்னா, அஸ் இதோடைய சீசன் வந்து பார்த்தோம்னா ஜூலை டு ஆகஸ்ட், நெக்ஸ்ட் அமன் டிசம்பர் டு ஜனவரி, போரோ மார்ச் டு மே, இது மூணும் வந்து பார்த்துக்கோங்க. இது மூணும் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரைஸ் க்ரோயிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய ரைஸ் க்ரோயிங் சீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்த் வைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, எந்த டியூரேஷன் வெரைட்டி வந்து க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு ஜூன் ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு June 12 வந்து மேட்டூர் டேமில் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. ஒவ்வொரு வருஷமே வந்து June 12 வந்து மேட்டூர் டேமில் தண்ணி வந்து திறந்து விடணும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா June to July வந்து பார்த்தோம்னா ஷார்ட் டியூரேஷன், குருவைனாவே ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 120 days கம்மியாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஜூலை ஆர் ஆகஸ்ட் சீசனில் வந்து பார்த்தோம்னா இயர்லி சம்பா, அதாவது ஆகஸ்ட் வந்து சம்பா. இந்த சம்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாங் டியூரேஷன் வெரைட்டியும் க்ரோ பண்ணுவாங்க, இல்லைன்னா மீடியம் டியூரேஷன் வெரைட்டியும் க்ரோ பண்ணுவாங்க. இதே மாதிரி ஜூலை இந்த குருவை சீசன் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இயர்லி சம்பா மேபி ஸோ பண்ணுவாங்க. ஸோ இதோடைய டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா மீடியம் டியூரேஷன் தான் வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் வந்து சம்பா சீசனை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வந்துட்டு லேட் சம்பா இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. இதோடைய டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா 130 to 135 days. சரி ஓகே, இது முடிஞ்சது. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூனில் வந்து குருவை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து 120 days வந்து ஹார்வெஸ்ட் வந்துடும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ இந்த 120 days இந்த 4 months வந்து பார்த்தோம்னா ஹார்வெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குருவை ஷோ பண்ண அதே ஃபீல்டில் வந்து பார்த்தோம்னா மறுபடியும் இன்னொரு சீசன் ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து தாளடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது தாளடி நெல்லுடைய தாள் இருக்கும். நம்ம வந்து ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் ஐயா நம்மளுடைய ஸ்பீச்சிலலாம், அடிமாட்டில் நடுக்காட்டில் நுனி வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா அந்த பேனிகல்ஸ் எல்லாமே இருக்கும், அது வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த அடியில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா காட்டுக்கு வந்து வந்துடும், அடிக்காட்டில் நடுமாட்டில் நுனி வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டபிள்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வந்து மாட்டுக்கு வந்து போயிடும். இந்த அடியில் இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம அந்த கட் பண்ணது கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டபிள்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிடுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம தாள், நெல்லுடைய தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தாள்லேயே வந்துட்டு மறுபடியும் நம்ம ப்ளோவிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து ரைஸ் கல்டிவேஷன் பண்ணுறதுனால தான் அதை வந்து தாளடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா மீடியம் டியூரேஷன் வெரைட்டி தான் நம்ம வந்து ஷோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்னும் இருக்கக்கூடிய சீசன்லாம் பார்த்தோம்னா பிசானம், நெக்ஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் லேட் பிசானம் அப்படின்னு ஒரு சீசன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த லேட் பிசானம் எந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றபடி இந்த எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, பட் அது அந்தளவுக்கு வந்து டீப்பாக போக தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் நவம்பரில் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா இந்த லேட் தாளடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாளடி இங்கே பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு நவம்பரில் பண்ணாங்கன்னா லேட் தாளடி. நெக்ஸ்ட்டு மறுபடியும் டிசம்பர் ஜனவரியில் வந்துட்டு நவரை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த நவரை சீசன்லாம் பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் அந்த டைம் வரும் பார்த்தீங்களா. இப்போ டிசம்பரில் வந்துட்டு கார்த்திகை தீபம் வரும், அதாவது December 15 அந்த மாதிரி டைமில். ஸோ அதுக்கப்புறம் இது ஷோ பண்ணுறதா வந்து நவரை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மேல வந்து பார்த்தோம்னா சொர்ணாவாரி, நெக்ஸ்ட்டு மறுபடியும் இயர்லி கார். மே ஜூனில் வந்து பார்த்தோம்னா
இயர்லி இது கார் சீசன் வந்து வந்துடும், நம்ம படிச்சிருப்போம் கார் காலம் அந்த மாதிரிலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா இந்த மே ஜூனில் வந்து பார்த்தோம்னா கார் சீசன் வந்து வந்துடும். ஸோ ஏப்ரல் மே முன்னாடி வந்து பார்த்தோம்னா இயர்லி கார் வந்து வந்துடும். அதாவது நீங்கள் இதில் சப்போஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்பா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்பா வந்து ஆகஸ்ட். ஸோ சம்பாவுக்கு முன்னாடி மாதம் ஷோ பண்ணால் அது வந்து இயர்லி சம்பா ஜூலையில், சம்பாவுக்கு அடுத்த மாதம் வந்துச்சுன்னா செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு அடுத்து செப்டம்பரில் பண்ணால் அது வந்து லேட் சம்பா. இதே மாதிரி காரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது கார் வந்து பார்த்தோம்னா மே மந்த்து வந்து கார், அதுக்கு முன்னாடி வரது பார்த்தோம்னா ஏப்ரலில் வந்துட்டு இயர்லி கார். அதே மாதிரி தாளடி ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் மந்த் வந்து பார்த்தோம்னா தாளடி, இதே வந்து செப்டம்பர் சாரி இங்கே நவம்பரில் வந்து பார்த்தோம்னா லேட் தாளடி. அதே மாதிரி பிசானமும் பார்த்தோம்னா செப்டம்பர் அக்டோபரில், இதே இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் பார்த்தோம்னா லேட் பிசானம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய சீசனுடைய முக்கியமான ஒரு ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டே லென்த்து தான். ஸோ கிராப்புடைய இந்த டே லென்த்தை பொறுத்து தான் நம்ம வந்து சீசன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். இது வந்து எந்த கிராப்பாக வேணாலும் இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் கிராப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஹார்டிகல்ச்சராக இருக்கலாம், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் கிராப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கிராப்பாக இருந்தாலுமே இந்த டே லென்த்தை பொறுத்து தான் நம்ம வந்து சீசன்ஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டே லென்த்து தான் வந்து கிராப்புடைய ஃப்ளவரிங்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டே லென்த்தை பொறுத்து தான் இந்த சீசன்ஸ் எல்லாமே வந்து டிட்டர்மைன் ஆகுது. ஸோ இந்த சீசன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல்ரெடி கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்னால டிட்டர்மைன் ஆகும். இந்த டே லென்த்தை பொறுத்து தான் அதாவது கிராப்புடைய அந்த சீசன் கிராப்புடைய கிராப்பிங் சீசன் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்து தான் இங்கே வந்து நம்ம சீசன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், விண்ட் பிரேக்ஸ்க்கும் ஷெல்டர் பெல்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னு. ஸோ விண்ட் பிரேக்னால் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு இதான் வந்து ஒரு ஃபீல்டு எடுத்துப்போம். இந்த ஃபீல்டில் வந்துட்டு இந்த ஓரமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரோலை மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேயாச்சும் கேஷ்வரினா பார்த்துருக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் மரங்கள் வந்து பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி அவங்க ஒரே ரோவை மட்டும் க்ரோ பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து விண்ட் பிரேக்னு சொல்லுவோம். இதே ஷெல்டர் பெல்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரெண்டு மூணு ரோஸில் வந்து க்ரோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஷெல்டர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த விண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டால் ட்ரீஸ் தான் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஷெல்டர் பெல்ட்னா ட்ரீ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஈவன் ஸ்ரப்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரப்ஸ்னால் ஏதாச்சும் புதர் வகை செடி, இந்த மாதிரி ஏதாச்சும் செடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் 2-3 ரோஸாக இருந்ததுன்னா அது வந்து ஷெல்டர் பெல்ட், இதே சிங்கிள் ரோவாக இருந்ததுனா அது வந்து விண்ட் பிரேக். ஸோ இதுதான் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சீசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசனும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சீசனும் நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம். வேர்ல்டில் வந்து பார்த்தோம்னா டோட்டலாக வந்து ஒரு 6 சீசன்ஸ் இருக்குது. அந்த 6 சீசன்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீசன்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.